வணக்கம் நண்பா நண்பி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். KineMaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் செகண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா 1:1 அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ண போகிறோம். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது இருக்க ஃபுல் ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா 4.5 இருக்கு இல்லையா, இதை பார்த்திங்க அப்படின்னா 3.5 கொண்டாந்து வச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு இப்போ போய்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் போய்ட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா நண்பி, பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. நான் வந்து இன்னும் கம்மியான ஃபோட்டோஸும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நிறைய ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணிக்கிறது இந்த ப்ளஸ் சைக்கன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் அந்த ஆப்ஷன் தான் போயிடும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசஸ்டோர் அந்த ஆப்ஷனில் தான் போயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நெட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். கரெக்டாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இருக்கு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா மூணாவது இருக்கு பாருங்கள், நான் கை வைக்கிறேன் இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோடர் அப்படின்னு சொல்லியிருக்கும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்தேன்ல இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லி காமிக்குது. நான் பேக் வந்தேன். ஓகேங்களா, பேக் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்படி ஆட் பண்ணணும் அதே மாதிரி பார்த்தா நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கணும். நண்பி வீடியோக்குள்ள லிங்க்லாம் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்து படிக்கிறேன். உங்களுக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அம்புக்குடி கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேவ் வந்து ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து சவரும். சேவ் பண்ணிட்டு மறுபடியும் KineMaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். 1:1 அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா செல் பண்ணுங்கள். ஓகேங்களா, செல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, கொடுத்தோன்னா பேக்ரவுண்ட் ஆட் பண்ண சொல்லும். நீங்கள் போய்ட்டு இமேஜ் ஆப்ஷனில் போய்ட்டு பிளாக் கலரை வந்து செல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பிளாக் கலர் செல் பண்ணிட்டு இதை பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எவ்வளோ தூரத்துக்கு மேக் பண்ணிருப்பட்டு அவ்வளோ தூரத்துக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விடுங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் பண்ணி விட்டுருக்கேன். ஓகேங்களா, ஓகே இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரேம் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் நம்ம அனுப்பி. ஓகேங்களா, ஈஸியாக நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணிக்க முடியும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ண தட்டி விட்டு என்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே இப்போ லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு நான் அந்த ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணியாச்சு, ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டேன் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கதூர் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்க, இதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். பேக் வாங்க, பேக் வரத்துக்கு மேலே இருக்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். அப்படியே மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா குரோமாக்கி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போங்க. இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கீ கலர் அப்படின்னு சொல்லியிருக்கும், இதில் போய்ட்டு கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலர்லாம் மறைஞ்சிடும். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பிளாக் கலர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி இருக்குது இல்லையா, மேலே பார்த்தீங்கன்னா 25% இருக்கு இல்லையா, இதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 34% பார்த்தீங்கன்னா கலர் மாறும். உங்களுக்கு நல்லா ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருக்கும். ஸோ 35% வந்து டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை பார்த்திங்க அப்படின்னா இந்த வட்டத்தில் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஒரே வட்டத்தில் மட்டும் ஆட் பண்ணி காமிக்கிறேன், மற்ற வட்டத்தில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கங்க. எந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம், நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃபோட்டோஸில் வந்து ஆட் பண்ண லேயர்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களே உங்களுக்கு வந்து ப்ளே ஆகுமா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக வந்து ப்ளே ஆகும். சப்போஸ் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் அன்லிமிட்டெட் வீடியோ லேயர் மோட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து எனபிள் பண்ணும். அது எனபிள் பண்ணல அப்படின்னா மறக்காமல் போய் எனபிள் பண்ணிங்க. அது எப்படின்னு தெரியல அப்படின்னா ப்ளே லிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். KineMaster செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டுருவேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அன்லிமிட்டெட் வீடியோ லேயர் மோடை எனபிள் பண்ணிக்கிறேன் பண்ணி. ஓகேங்களா, இப்போ நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ ரைஸ் செல்ல மெனு ஆப்ஷன் மேலே வந்து க்ராப்பிங் ஆப்ஷனில் போங்க. போயிட்டு மாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிட்டு ரெண்டாவது அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போய்ட்டு ரவுண்டை கொடுத்துருங்க. ரவுண்டை கொடுத்து ஜஸ்ட் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு மறுபடியும் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் பெருசுப்படுத்திக்கலாம். பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா,
இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, கிளிக் பண்ணிட்டேன். அப்படியே லைட்டாக வந்து ஜூமின் பண்ணிட்டு கரெக்டாக இந்த வட்டத்துக்கு நேரம் பண்ணலாம் வச்சு மூணு பிள்ளை கிளிக் பண்ணி சென்ட் பேக் அந்த வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோத்துக்கும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க மண்பி. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு மேலே பாட்டு வச்சு டெம்பிள் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா லேயர் பங்க மீடியா பங்க அந்த டெம்பிள்கிட்ட பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெம்பிள்கிட்ட ஆட் பண்ணியாச்சு இல்லையா. இது பார்த்தீங்கன்னா ரைஸில் மெயின் ஆப்ஷனில் க்ராப்பிங் ஆப்ஷனில் போங்க. போயிட்டு லைட்டாக மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து க்ராப் பண்ணிங்க. க்ராப் பண்ணி டிக் ஆப்ஷனில் கொடுத்துங்க. மறுபடியும் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குல்லையே அந்த அம்புகள் பாருங்கள், இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணி லைட்டாக வந்து ஜிமின் பண்ணுங்கள். ஜிமின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தடவை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரைஸில் மெனு ஆப்ஷனோட மேலே வந்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போங்க. போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனில் கொடுத்துருங்க. ஓகேங்களா, கொடுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் அங்கே இன்க்ரீஸ் பண்ணோம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து செட் பண்ணிக்கங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு பிஎன்ஜி மிஷின் பார்த்தீங்களா டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து ஸ்க்ரீன் கொடுக்குறதுக்கு முன்னாடி லைட் தள்ளி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஹாட் ஷேப்பில் வருது இங்கே வருது சொல்லி பாருங்கள். ஓகேங்களா, வந்துருச்சு. லைட்டாக வந்து ஜிமின் பண்ணுங்கள். பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லோனை வச்சுங்க. ஓகே, இப்படி கொண்டு வந்து ரைட் சைடில் மெனு ஆப்ஷன் மேலே போய்ட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஸ்க்ரீன் கொடுத்து டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். சப்போஸ் கலர்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் பண்ணுங்க. ஓகேங்களா, அடுத்த பார்த்தீங்கன்னா வீடியோக்கு முன்னாடி வந்துங்க. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோவை பிஎன்ஜி இமேஜை வந்து கன்வெர்ட் பண்ணி அக்செப்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டுருவோம். ஸோ அதை பற்றி பாருங்க நான் பண்ணி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போய்ட்டு எடிட் பண்ணுங்க பண்ணு. ஓகேங்களா, ஸோ லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த பிஎன்ஜி மிஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஎன்ஜி மிஜை ஆட் பண்ணிச்சு. நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பிஎன்ஜி மிஜை வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன் பண்பு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 செகண்டுக்கும் நீங்கள் வந்து ஒரு பிஎன்ஜி கூட தாராளமாக நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா இந்ததெல்லாம் கொண்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்படி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைஸில் இன் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட் ரைட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டில் கொண்டு வந்து வைங்க. ஓகேங்களா, ரெண்டை கொண்டு வந்து வச்சிங்க அப்படின்னா அப்புறம் வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெதுவாக ஸ்லோவாகி வெளில வரும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு இல்லையா. இப்போ மற்ற ரவுண்டில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பண்ணி. ஓகேங்களா, நான் வந்து ஒரு இதில் ஆட் பண்ணி காமிச்சிட்டு இல்லையா, மற்ற நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நண்பா நீ பார்த்தீங்கன்னா வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணியாச்சு. வழக்கம்போல் கத்திரிக்காய் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குல்லையே, இதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வீடியோ நம்ம வந்து ஃப்ரேம் வச்ச வீடியோ வந்து கொலாச் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்டர் மிச்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பார்டர் மிச்சம் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துருங்க. கத்துக்கல ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கலையே, அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்டர் மிச்சம் வந்து மேஜர் ரன் பண்ணி. ஓகேங்களா, அவ்வளோதான் ரன் பண்ணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, மற்றும் ஒரு சந்திக்கலாம். தேங்க்யூ.